சூப்பர் நினைக்கிறேன் திடீர்னு எல்லாத்தையும் புரட்டி போடுற மாதிரி ஒரு நியூஸ் வருது சார். வெல் ஆக்சுவலி ரெண்டு நியூஸ் வருது சார். காதல், பாசம், தேங்க்யூ, சாரி இதெல்லாம் சொல்றதுக்கே நேரம் இல்லைங்கிறது புரிய ஆரம்பிக்கும். படம் சூப்பராக இருந்தது. அந்த கீழே வச்சதெல்லாம் நல்லா ஆக்ஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. பாட்டு நல்லா இருந்தது. எல்லாம் டான்ஸ் கீஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப ஓகே, நல்ல சூப்பர் நடிப்பு. நடிப்பு நல்லா நடிப்பு, நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, நல்லா சூப்பராக நடிச்சாரு. டான்ஸும் சூப்பராக இருந்தது. அவர் ஒரு நடிப்பும் பக்கா நடிப்பு நல்லா இருந்தது. படம் ஓகே, படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உலகநாயகன் சூப்பராக இரு உலகநாயகன் உலகநாயகன் தான் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாரு. சூப்பர் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அருமையாக இருக்குது. படம் பார்க்குறவங்க வந்து சில பேர்லாம் வந்து ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க, அந்த படம் வந்து ஒரு இதாக இருக்குன்னு. ஆனால் அந்த படம் பார்த்து அதோட மனசில் உக்காஞ்சி நல்ல பொறுமையாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்தோட அருமை என்னான்னு தெரியும். அந்த படத்தை ரொம்ப ஓசி கொடுக்கக்கூடிய ஒரு படம், அருமையான படம். இதை வந்து நல்லா பார்க்கணும், அது ரொம்ப ரசித்து பார்க்கணும். அந்த ரசிக்கிற தன்மை வந்து இந்த ரசிகர் நாங்கள் எங்களுக்கு தெரியுது, மற்றவங்களுக்கும் தெரியணும். அதோட இது என்ன, இந்த ஏன் இந்த படம் இப்படி எடுத்திருக்காங்க என்னன்றதை இந்த படத்தை மூலிமா சில பேருக்கு சில இதுவெல்லாம் காட்டியிருக்காங்க, அது நல்லா பாருங்கள். எனக்கு இப்போ ஒரு படம் வேணும் சார். எதுக்கு? அதான் நிறைய பண்ணிட்டேன்டா. கமல் சார் ஆனா ஒன்னாம் தேதி மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தாக்கா இந்த படம் மாசு வேற சார். அவளுக்கு தெரியுமா கொலையை பண்ணிடுவீங்களா? தேவைப்பட்ட பண்ணிடுவேன். நம்ம ரெண்டு பேரையும் மக்கள் மறக்காம இருக்க ஒரு படம் கமலஹாசன், ஒரு உலக நாயகன் கமலஹாசன் படம் A1 பிக்சர். இது இன்று போலும் என்றும் இந்த படம் வந்து இனிமையாக இருக்கிறது. படமும் இது இது இந்த நடிப்பில் இவரா மாதிரி யாரும் இன்னும் நடிக்க முடியாது. படம் பார்த்துட்டு நான் படம் பார்த்துட்டு வரும்போது அழுதுக்குனே வந்தேன். படம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நடிப்பு வந்து இனிமேல் யாரும் நடிக்க முடியாத அளவுக்கு அவர் நடித்து விட்டார் என்று சொல்கிறதை விட இனிமேல் நல்லா நடிப்பார், மேலும் மேலும் இந்த மாதிரி வெற்றி வாய்ப்புகளை குவித்து தருவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். கமல் சார் வந்து எனக்கு ரொம்ப எம்ஜிஆருக்கு அடுத்து எனக்கு கமல் தான் பிடிக்கும். ரொம்ப அவர் நடித்தது இதை போல் நான் பார்த்ததே இல்லை. இந்த படத்தில் ரொம்ப சரியான மாற்றம். அவரை போல் நான் உன்ன உலக நாயகன்றதுக்கு அவர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அருப்பிரசாதம் இருக்குது. அவரை போல் அவர் நடுவதும் நல்ல ஆக்டர். அவர் படமும் நல்லா இருக்குது, மியூசிக்கும் நல்லா இருக்குது. Please welcome the king of entertainment, Mr. Manoranjan. ஈஸி ஈஸி, நான் சின்ன பையன்பா. மாப்பிள்ளை இருக்காரே தங்கம்.